ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கிச்சன் வியூ. இன்னைக்கு நம்ம ஒரு கர்நாடிக் ஸ்டைல் சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் நான் 1.5 tbsp ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பெப்பர் 1¼ tbsp, சால்ட் 1 tbsp, 1/2 lemon, அது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அது 1¼ cup ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மைதா 1/4 cup, அரிசி மாவு 1 tbsp. இது கூடவே 1/2 tbsp சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது 1 hour மேரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம 1 stove ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் வந்து சூடானதும் நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த அளவுக்கு எல்லா சிக்கனையும் நம்ம பேட்ச் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 paste செய்ய போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் 4 green chillies, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, பெப்பர் 6-7, சீரகம் 1/4 tbsp, புதினா 1 கைப்பிடி அளவு போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 tbsp ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியானது 1 medium sized ஆனியன்ஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை டாஸ் பண்ணுங்கள். அது கூடவே கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது 1/2 capsicum எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கலாம். ஆனதும் இது கூட நான் 1/4 tbsp ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து கிரேவிக்கு தான் சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி வந்து மேகினேட் பண்ணப்போ 1 1/2 tbsp சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 tbsp சோயா சாஸ், 1 tbsp டொமேட்டோ கெச்சப் இதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையோ பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நான் இது கூடவே வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கீ ரைஸ் கூட சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு வந்து 1 semi gravy தேவைன்றதுனால நான் கொஞ்சம் வாட்டர் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்படி பாய்லிங் ஸ்டேஜ் வந்த உடனே நான் ஆல்ரெடி வந்து 2 tbsp அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும், அதனால இப்படி பண்ணுறோம். அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சில்லி சிக்கன், அதையும் இது கூட போட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக விட்டுடலாம். இப்படி பாய்லிங் ஸ்டேஜ் வந்த உடனே 1/2 lemon அண்ட் கொஞ்சமாக பேப்பர் தூள் அதையும் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது அது கூடவே விடுங்க. ஸோ நம்ம இதை ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நம்மளோட சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, தோசா, கீ ரைஸ் இதுக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you for watching. See you in the next video. Bye-bye.